குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆஃப்டர் எஸ்சிஆர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா ட்ரையாக். ஸோ ட்ரையாக் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா ட்ரையோட் ஏசி ஸ்விட்ச், சரிங்களா? ஸோ ட்ரையோட் ஏசி ஸ்விட்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் எ த்ரீ டெர்மினல் செமிகனெக்டர் ஸ்விட்சிங் டிவைஸ் விச் கேன் கண்ட்ரோல் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸ் இன் த லோட், சரிங்களா? ஸோ இதில் வந்து மூணு டெர்மினல்ஸ் இருக்குது. என்னென்ன டெர்மினல்ஸ் அப்படின்னா, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் ஒரு மூணு டெர்மினல் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு டெர்மினல் வந்து மெயின் டெர்மினல் ஒன், தென் அதுக்கப்புறம் மெயின் டெர்மினல் டூ, தென் அதுக்கப்புறம் கேட் டெர்மினல். ஸோ இந்த மாதிரி மூணு டெர்மினல் இருக்குது. அதோட கரஸ்பாண்டிங் சிம்பல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த சிம்பிளை வச்சு பார்க்கும்போது இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ரெண்டு பேரலல் ஏசிஆர்ஸ், டூ பேரலல் ஏசிஆர்ஸ் கனெக்டட் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன். எப்படி அப்படின்னா, ஸோ இது ஒரு ஏசிஆர். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, இது நாலு லேயரும் சேர்ந்தது ஒரு ஏசிஆர், இந்த நாலு லேயரும் சேர்ந்தது ஒரு ஏசிஆர். அந்த பி டூன்ற லேயர் மட்டும், இந்த பி டூன்ற லேயர் மட்டும் ரெண்டு ஏசிஆருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா காமனாக இருக்கும். அந்த காமனாக இருக்கக்கூடிய அந்த பி டூன்ற லேயர் தான் அந்த ட்ரையாக்கோட கேட் டெர்மினலாக ஆப்ரேட் பண்ணும், சரிங்களா? ஸோ இதில் இந்த என் ஒன், தென் அதுக்கப்புறம் பி டூ, தென் என் த்ரீ, தென் பி த்ரீ. ஸோ இந்த நாலு லேயரும் சேர்ந்தது ஒன் ஏசிஆர். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா டிரான்சிஸ்டர் கியூ ஒன் அண்ட் கியூ டூ, சரிங்களா? தென் அதுக்கப்புறம் பி ஒன், என் டூ, பி டூ, என் ஃபோர், இந்த நாலு லேயரும் சேர்ந்தது என்ன அப்படின்னா இந்த ஏசிஆர். ஸோ அது கரஸ்பாண்டிங் டிரான்சிஸ்டர் என்ன அப்படின்னா கியூ த்ரீ அண்ட் கியூ ஃபோர், ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இந்த பி டூன்ற லேயர் தான் என்ன அப்படின்னா காமன் டூ போத் ஏசிஆர்ஸ். இந்த பி டூன்ற லேயர் அங்கே தான் என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னா கேட் டெர்மினல் எடுத்துருக்காங்க. அந்த கேட் டெர்மினல் தான் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டில் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எம்டி டூன்ற டெர்மினல் பாசிட்டிவாக இருக்கும்போது கரண்ட் ஃப்ளோ வந்து எம்டி டூலேருந்து எம்டி ஒன்க்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த எம்டி ஒன் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு எம்டி டூ கரண்ட் ஃப்ளோ எங்கே இருக்கும் அப்படின்னா எம்டி ஒன்னிலேருந்து எம்டி டூக்கு இருக்கும், சரிங்களா? இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருந்துச்சுன்னா கன்வென்ஷனல் கரண்ட் டைரெக்ஷன் ஃப்ளோ ப்ளஸ் டூ மைனஸ்ன்னு சொல்லுவோம், தெரியுங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், எம்டி டூ பாசிட்டிவ், எம்டி ஒன் நெகட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ், எம்டி டூலேருந்து எம்டி ஒன்க்கு வந்து கரண்ட் போகிறதா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம், சரிங்களா? அசியூம் பண்ணுறதுல கரண்ட் ஃப்ளோ அப்படி தான் இருக்கும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரையாக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதுதான் வந்து ட்ரையாக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ், சரிங்களா? ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் அண்ட் எஸ்சிஆர். ஸோ எஸ்சிஆருக்கு எப்படி வந்து நம்ம பாசிட்டிவ் ரீஜியன் எழுதுனோமோ அதே மாதிரி இங்கே வந்து கர்வ் இருக்கும், சரிங்களா? இந்த கர்வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பிரேக் ஓவர் வோல்டேஜ், சரிங்களா? டில் பிரேக் ஓவர் வோல்டேஜ் தெர் இஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லீக்கேஜ் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும், சரிங்களா? அதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட் வரைக்கும் வந்து ட்ரையாக் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆஃப் மோடில் இருக்கும். ஸோ எப்போ வந்து இந்த பிரேக் ஓவர் வோல்டேஜை ரீச் ஆகுதோ, ஸோ அதை ரீச் ஆனதுக்கு அப்புறம் டயோடு என்ன ஆகுனா இட் மூவ்ஸ் டு கண்டக்ஷன் ரீஜியன், தட் இஸ் ஆன் மோடுக்கு மாறும். ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து எஸ்சிஆரில் நம்ம பார்த்துருப்போம் கிளியராக. அதே மாதிரி இங்கே வந்து என்ன இருக்குன்னா ரெண்டு சைடுமே இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சைக்கிள்லேயும் இருக்கும், நெகட்டிவ் சைக்கிள்லேயும் இருக்கும். ஸோ நெகட்டிவ் சைக்கிள் என்னென்னா எம்டி ஒன் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ எம்டி ஒன் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் லீக்கேஜ் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் டில் பிரேக் ஓவர் வோல்டேஜ் வரைக்கும். தென் அதுக்கப்புறம் அந்த பிரேக் ஓவர் வோல்டேஜை ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஸோ கரண்ட் என்னாகும் அப்படின்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், அதாவது டிவைஸ் வந்து ஆன் மோடுக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ ஆப்ரேஷன் சிமிலர் டு எஸ்சிஆர், பட் ஆனால் எஸ்சிஆரில் வந்து ஒரு சைக்கிளில் மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னு, எஸ்சிஆரில் வந்து இந்த பாசிட்டிவ் சைக்கிளில் மட்டும்தான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இது வந்து ரெண்டு எஸ்சிஆர் பேக் டு பேக், அதாவது ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கனால ரெண்டு சைக்கிளுமே வந்து ட்ரையாக்கோட ஸ்விட்சிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் எஸ்சிஆர் மாதிரியே இருக்கும், சரிங்களா? ஸோ மற்றதை எஸ்சிஆர் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ தென் இந்த ட்ரையாக்கோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா இல்லுமினேஷன் கண்ட்ரோல், டெம்பரேச்சர் கண்ட்ரோல், தென் லிக்யூட் லெவல் கண்ட்ரோல், மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோல், ஸ்டாட்டிக் ஸ்விட்ச். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ஸ்விட்ச் டு டர்ன் ஆன் ஏசி பவர் அண்ட் ஆஃப், டர்ன் ஏசி பவர் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ அது தப்பாக டைப் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கேன்.